மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு தொழிற்சங்கங்களின் போராட்டம் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பேருந்தில் தொங்கியவாறு பேருந்துகளில் பயணம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிற்கு எதிராக பல்வேறு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருத்தணியில் 50% அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பேருந்தில் தொங்கியவாறு தனியார் பேருந்துகளில் பயணம் செய்தனர். பல்வேறு தொழிற்சங்கங்களின் நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தத்தால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து சேவை முற்றிலும் முடங்கியது. இதனால் பள்ளி மாணவர்கள் சிலர் சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் மற்றும் மினி வேன்களில் லிப்ட் கேட்டு பள்ளிக்கு சென்றனர். மற்ற மாணவர்கள் வாகனங்கள் எதுவும் இல்லாததால் பள்ளிக்கு செல்லாமல் வீடுகளுக்கு திரும்பி சென்றனர். இதேபோன்று சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அரசு பேருந்துகள் பயணிகள் ஆட்டோக்கள் இயங்கவில்லை. இதனால் மாணவர்கள் மினி டெம்போவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்றனர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் போதிய அளவு அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் பேருந்தின் பின்பக்கம் தொங்கிக் கொண்டும் பேருந்தின் பின்புறம் உள்ள ஏணியில் தொங்கிக் கொண்டும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.